Hi friends, Assalamu alaikum. Welcome to Bismillah Samuels. இன்றைக்கி நம்ம பிஸ்மில்லா சமையல்ஸில் புலாவுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ghee ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, இதுக்கெல்லாம் சைடிஷாக இருக்கக்கூடிய சிக்கன் டிக்கா மசாலா பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் எடுத்துக்கலாம். தயிர் வந்து கட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. புளிப்பாக இருந்துச்சுன்னா தயிர் சேர்க்காதீங்க, கட்டியான புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாமே ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் கூட நம்ம இதை நல்லா ஊற விட்டுடலாம். இந்த மசாலா நல்லா ஊறி வரணும், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுப்போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுப்போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 ஹவர் கூட நம்ம மசாலா நல்லா ஊற விட்டுடலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சேர்த்த மிளகாய்த்தூளே கலர் இருந்துச்சு, அதனால் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தவா வச்சுருக்கேன். தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ஆயில் சேர்த்துட்டு, ஆயிலும் கொஞ்சம் ரொம்ப ஹீட் பண்ணிக்காதீங்க. சேர்த்த உடனே கறி வேகாது, மசாலா நல்லா ஃப்ரை பண்ணி வந்துடும். அதனால் நீங்கள் ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா சிக்கனும் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷமும் அந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா கறி வந்து ரொம்ப ஹார்டாகிடும். அந்த கிரேவியில் சேர்க்கும்போது கறி ரொம்ப ஹார்டாகிடும், மசாலா வந்து இறங்கியிருக்காது. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட்டாக இருந்தப்போ நம்ம பொடியாக கட் பண்ணேன். ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம கறி வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க போதும். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. அவ்வளோதான் இந்த மசாலா. நம்ம அந்த ஃப்ரை பண்ணும்போது என்ன மசாலா சேர்த்தோமோ அதே மசாலா தான் இதில் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து இதுப்பறம் பேஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுப்பறம் நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ தக்காளியோட அந்த மசாலா நல்லா குக் ஆகி வரதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் பிரிஞ்சு இதுபோல் கிரேவி மாரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற போல் அதே போல் டேஸ்ட் இருக்கும். கடைசியாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். சீரகத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் சோம்புத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3-4 பச்சை மிளகாய் நல்லா கீறி சேர்த்துருக்கேன். அந்த வாசனை வந்து சூப்பராக இருக்கும் கடைசியாக நம்ம சேர்க்கும்போது. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் சூப்பரான டேஸ்டியான சிக்கன் டிக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.